புதுச்சேரியில் மாணவர் கூட்டமைப்பின் சார்பில் நேற்று மாலை 5 மணி அளவில் டெல்லி தலைநகரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சஃபியா என்ற பெண்மணிக்கும் கௌரி லங்கேஷ் என்னும் பத்திரிகையாளர் கொல்லப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் அவருடைய உருவப்படத்திற்கும் மாணவர் கூட்டமைப்பு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின் அவர்கள் சஃபியாவின் மரணத்திற்கு நீதி கேட்டும் வழக்கை பதிய மறுத்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் பெண்கள் மீது நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமையை தடுக்க தவறிய மத்திய அரசு பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி தியாக முதலியார் வீதியில் உள்ள பாத்திர கடைக்குள் புகுந்த 5 ரவுடிகள் மாமூல் கேட்டு கடை உரிமையாளர் ராஜ்குமாரை மிரட்டி அவரை அடித்தும் உள்ளனர். அவரை அடிக்கும் அந்த சிசிடிவி காட்சி பெரிய கடை போலீசாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி சாலையோரங்களில் உள்ள பேனர்களை அகற்றப்பட வேண்டும் என்ற உத்தரவையும் மீறி புதுச்சேரி முழுவதும் மக்களுக்கு ஆபத்தான நிலையில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. நேற்று பெய்த கனமழை மற்றும் வீசிய காற்றில் பேனர் கிழிந்து ஆபத்தான நிலையில் இருப்பதை இந்த வீடியோவில் காண முடிகிறது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு கீழ்ப்படியாதவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாயுமா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. 1947 கடைகள் மற்றும் வணிகங்கள் சட்ட திருத்தத்தில் சில திருத்தங்களை கொண்டு வந்து அதன்படி இனி கடைகளில் நின்று கொண்டு பணி செய்யும் ஊழியர்கள் அமர்ந்து பணி செய்ய இருக்கை வழங்குவதற்கான சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் அமைச்சர் திட்டக்குடி கணேசன் தாக்கல் செய்தார். சமூக வலைதளத்தில் ஒருவர் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு மக்களுக்கு எளிமையான வகையில் புரிய வைக்க தன்னுடைய கடந்த 4 மாதங்களுக்கான கேஸ் வாங்கிய ரசீதை பதிவிட்டு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருப்பது மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கொரோனா பரவல் தமிழ்நாட்டில் குறைந்து வருவதை அடுத்து சுற்றுலா தலங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊட்டி மேட்டுப்பாளையம் ரயில் சேவையும் 5 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் துவங்கியது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. புதுச்சேரியின் கொரோனா நிலவரம். ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 6 வரை உள்ள பாதிப்பு நிலவரத்தை பார்க்கும்பொழுது நேற்றுடன் இன்று சற்று குறைந்துள்ளது. அதேபோல் குணமடைந்தவர்களின் நிலவரத்தை பார்க்கும்பொழுது நேற்றும் இன்றும் ஒரே அளவில் நபர்கள் குணமடைந்திருக்கிறார்கள். உயிரிழப்பானது நேற்றும் இன்றும் ஒரே அளவில் உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள NRA மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.